இன்ஃப்ளேஷன், பண வீக்கம். இன்ஃப்ளேஷன் எதனால் உருவாகிறது? இன்ஃப்ளேஷன் அப்படின்னா என்னென்னா, பணம் அதனுடைய மதிப்பை இழக்கிறது. மணி லூசஸ் இட்ஸ் வேல்யூ. இந்த ஸ்டேஜ் தான் நம்ம இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஒரு நிலையை நாம் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு நாம் சொல்கிறோம். பணம் அதனுடைய மதிப்பை ஏன் இழக்கிறது, இன்ஃப்ளேஷன் ஏன் உருவாகிறது அப்படின்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள், ஒரு உதாரணம் எடுத்துப்போம். இப்போ ஒரு 100 ரூபாய் எடுத்துகிட்டு மார்க்கெட்டுக்கு போகிறீங்க, அதில் 2 கிலோ வெங்காயம் வாங்குறீங்கன்னு வைங்க. இன்றைக்கி தேதியில் 100 ரூபாவை யூஸ் பண்ணி 2 கிலோ வெங்காயம் வாங்குறீங்க. இதே 1 வாரம் கழித்து போகிறீங்க, அதே 100 ரூபாவை எடுத்துகிட்டு போகிறீங்க. ஆனால் அந்த 100 ரூபாய்க்கு உங்களுக்கு 1 கிலோ வெங்காயம் தான் வருது. அப்போ என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 100 ரூபாய் அது அப்படியே தான் இருக்குது, ஆனால் அந்த வேல்யூ ஆஃப் கூட்ஸ், அந்த வெங்காயத்தினுடைய மதிப்பு அதிகமாக இருக்கிறது. வெங்காயத்துக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்குது. அப்போது பணம் அதே பணம் தான், அதே குவாண்டம் ஆஃப் மணி தான், ஆனால் அந்த பொருளினுடைய வேல்யூ அதிகமானதால் பணத்துடைய மதிப்பு வந்து இறங்கி இருக்குது. அப்போது மணி ஹேஸ் லாஸ்ட் இஸ் வேல்யூ. இந்த ஸ்டேஜை தான் நம்ம இன்ஃப்ளேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இன்ஃப்ளேஷன் ஏற்படுவதற்கு 2 மெயின் ரீசன்ஸ் இருக்குது. அந்த காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன், டிமாண்ட் புல், தேவை இழுவை. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, காஸ்ட் புஷ், விலை மிகுதி. டிமாண்ட் புல், காஸ்ட் புஷ், இது என்னென்னு பார்ப்போம். இதே வெங்காயம் எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். டிமாண்ட் புல் ஏன் அதிகமாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம எல்லோரும் சம்பாதிக்கிறோம். உதாரணத்துக்கு திடீர்னு நமக்கு எல்லாருக்கும் சம்பளம் 2 மடங்கு ஆகுதுன்னு வைங்க. நம்ம எல்லாருமே அந்த சம்பளம் அதிகமாக இருந்தாலும் நல்லா சாப்பிட ஆரம்பிக்கிறோம். சாப்பிட ஆரம்பிக்கிறதுக்கு நமக்கு என்ன தேவை, உணவு தேவை. அப்போது வெங்காயத்தினுடைய தேவையும் நமக்கு அதிகமாகுது. அப்போ எல்லாருமே வெங்காயத்தை அதிகமாக வாங்க நினைப்பாங்க. அப்படி இருக்கும்போது என்ன ஆகிடும், டிமாண்ட் அதிகமாகிடும். அதுக்கு ஈக்குவல் பண்ணுறதுக்கு வெங்காயத்தினுடைய உற்பத்தி இல்லாமல் போயிடும். அப்போது டிமாண்ட் வந்து அதிகமாகிடும். டிமாண்ட் புல், டிமாண்ட்னால் ஏற்படக்கூடிய அந்த பண வீக்கம், அந்த இன்ஃப்ளேஷனை தான் நம்ம டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதே டிமாண்டு அப்படியே தான் இருக்குன்னு வைங்க, நம்மளோட வருமானம்லாம் அதிகமாகல, சம்பளம்லாம் அதிகமாகல, நம்மளுடைய உணவோட குவான்டிட்டியும் அதிகமாகல, அதெல்லாம் அப்படியே தான் இருக்குது. ஆனால் வெங்காயத்தினுடைய உற்பத்தி அது வந்து இறங்கிடுது அப்படின்னு வைப்போம். அதுக்கு வந்து காஸ்ட் சைடில் இன்ஃப்ளேஷன் உருவாகும். உதாரணத்துக்கு இப்போது க்ரூட் ஆயில் விலை அதிகமாகுது அப்படின்னு வச்சிங்கன்னா, க்ரூட் ஆயில் விலை அதிகமாக இருந்தாலும் என்ன ஆகும், டீசல் விலை அதிகமாகும். டீசல் விலை அதிகமாகும் போது வெங்காயத்தை டிரான்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துகிட்டு வர அந்த லாரிஸ் எடுத்துகிட்டு வரணும் இல்லையா, அதனோட காஸ்ட் அதிகமாகும். அது ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக வெங்காயத்தினுடைய விலையும் அதிகமாகும். இது எதனால் அதிகமாகுது, காஸ்ட் சைடில் அதிகமாகுது. இது வந்து உற்பத்தி சைடில் இதனுடைய விலை அதிகமாகுது, விலை மிகுதியினால் ஏற்படக்கூடிய இன்ஃப்ளேஷன் இது. அப்போது அந்த விலை உயர்வு எதனாலாவது, காஸ்ட் சைட், உற்பத்தி மிகுதி இதனால் ஏற்படக்கூடிய இன்ஃப்ளேஷன் தான் காஸ்ட் சைட் இன்ஃப்ளேஷன் சொல்கிறோம், காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன் நம்ம சொல்கிறோம்.